ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம், இது யூட்டன், நான் ஐயன் கார்த்திகேயன். இந்துத்துவ நாடாகுதா இந்தியா? இல்லை இல்லை, அது ஏற்கனவே இந்துத்துவ நாடு தான் அப்படின்னு சொல்கிற ஆளுகளும் இங்கே இருக்குது. ஆனால் இதில் சீரியஸான நிறைய டோன் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ஸ்கவுட் லைசன் கூட அவர் ஜெயிக்கலைங்க, இங்கெல்லாம் வந்து ஒன்றும் வேகாதுங்க அப்படின்ற கிண்டல் கேலி ஒரு பக்கம் இருந்தது. அதை தாண்டி ஒரு 4 MLA ஜெயித்தாங்க. ஆனால் பேசு பொருள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக தான் அதிகமான இடங்கள் ஜெயித்தது எதிர்க்கட்சியாக இன்று இருக்கிறது. எலெக்ஷனுக்கு முன்னால் பேசு பொருள் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்துச்சா அல்லது வந்து பாஜக வெர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரியான டோனை உருவாக்குனாங்களான்றது மிக முக்கியமான கேள்வி. சண்டை எங்களுக்கும் உங்களுக்கும் தாங்க அப்படின்ற மாதிரி, வி ஆர் த பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கடத்திக்கிட்டே இருந்தாங்க. டிஎம்கே வெர்சஸ் பாஜக தான் சண்டையே நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வையும் டோனையும் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது பொலிட்டிக்கலாக ஒரு அந்த கேமில் மிக முக்கியமானது. அதை வந்து எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் உடைச்சாங்க, அதை நிறைய ட்ரை பண்ணி உடைச்சாங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் இருந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை வந்து முன்வைக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு தரப்புலேருந்துமே அவருக்கு அடுத்தடுத்த ஆட்களும் பார்த்தா ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இவர்களுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரியான அறிக்கை யுத்தங்கள், பேச்சு, கமெண்ட்டு, அதில் இருக்கிற கேள்விகள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இந்த ரெண்டுக்கும் இடையில் இருந்ததை போல் உருவாக்குனாங்க. இந்த ட்ரெண்டோடைய காரணம்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதற்கும் இன்றைக்கி இந்துத்துவ நாடாகிறதா இந்தியா அப்படின்ற கேள்விக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஹிந்து பேப்பரில் ஒரு எடிட் ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, மிக முக்கியமான ஆர்டிக்கல். அதை வந்து ஒரு வெளிநாட்டு ப்ரொஃபஸர் எழுதியிருக்கிறாரு, யூகே சார்ந்த ப்ரொஃபஸர் இந்திரஜித் அப்படின்றவர் எழுதியிருந்தார். ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப ஒரு தாட் ப்ரோக்கிங்காக இருந்துச்சு. இந்தியா முழுக்க என்ன நடக்குதுங்க, எல்லாரும் பாஜகவுக்கு எதிராக பேசுபவர்களும் பாஜக மாதிரியே பேசுகிறாங்க, பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாங்க ஆனால் பாஜக மாதிரியே பேசுகிறாங்க, ஆர்எஸ்எஸ்ஐ போல பேசுகிறார்கள், அது எப்படி அப்படின்ற கேள்வி வந்துருக்கு. அதாவது நாங்கள் இந்துவுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்து வாக்குகளை பாஜகவுக்கு மட்டும் சேர்ந்தவர் என்று புரிந்து கொள்ள வேண்டாம், எங்களுக்கும் இந்துக்கள் வாக்கு போடணும் அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க. யூபி எலெக்ஷன் வருது, யூபி எலெக்ஷன் வரும்போது அங்கே என்ன குரல் வருகிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மாயாவதி வந்து சூலத்தோட வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க, சூலத்தை கையில் பிடித்ததை போல வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. இப்போ இது என்ன மெசேஜ் அப்படின்னா, நானும் ஹிந்து தான், நானும் ஹிந்து ஆதரவாளர் தான், எனக்கு வந்து நீங்கள் ஹிந்துக்களுடைய ஓட்டு வேணும், ஹிந்து பாலிட்டிக்ஸ்னு சொல்லும்போது அந்த ஓட்டு டைரெக்டாக பிஜேபிக்கு மட்டும் கன்சாலிடேட் ஆகிறத நாங்கள் விரும்பலைன்ற டோன் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹனுமன் சாலிசாலாம் சொல்கிறாரு, அது அரவிந்த் கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் ஹனுமன் சாலிசா படிக்கிறாரு, இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க. காங்கிரஸ் சொல்லவே தேவையில்லை, தங்களுடைய ஆரிஜினலாம் பற்றி வெளியிடுவதற்கான பேச்சுக்களை பல்வேறு தளங்களில் நாங்களும் ஹிந்து ஆதரவாளர்கள் தான்ன்ற டோனை ராகுல் காந்தி முதலில் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆக இங்கே இருக்கிற எல்லா முக்கியமான கட்சிகளும், முலாயம் சிங் யாதவ் வந்து ரொம்ப ஆக்டிவாக எதிர்த்துட்டு இருந்தார், அதுக்கு பிறகு வந்து முல்லாயாம் சிங் யாதவ் அப்படின்லாம் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் ஒரு முஸ்லீம் சார்ந்தவர், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கார், முஸ்லீம் மாதிரி அவர் அப்படின்னு சொல்லுவதற்கான அந்த டோனை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு மோசமாக விமர்சிக்கப்பட்ட அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பரசுராமருக்கு கோயில் கட்ட போகிறேன், விஷ்ணுவுக்கு கோயில் கட்ட போகிறேன் அப்படின்ற டோனுக்கு மாறி இருக்கிறாரு. இது தேசிய அளவில் இருக்கிற பிரச்சனை. காங்கிரஸோ அல்லது வேறு வேறு நபர்களோ தங்களை ஹிந்துவாக அடையாளப்படுத்திக் கொள்வது, நாங்கள் ஹிந்துவுக்கு ஆதரவானவர்கள்னு காட்டிக்கொள்வது, ஹிந்துக்களுக்கான விஷயங்களை நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்ற இடத்துக்கு நகர்வது, இது வந்து ஒன்றியத்தில் இருக்கிற பல்வேறு கட்சிகளும் எலெக்ஷனை ஒட்டி இந்த மாதிரியான டோனை எடுக்க வேண்டிய இடத்திற்கு பாஜக நகர்த்தி இருக்கிறது. பாஜக நீ வந்து ஹிந்து விரோதி அப்படின்னு சொல்லும்போது பதட்டத்தில் எல்லாரும், ஆஹா நானும் ஹிந்து தாங்க, நானே ஹிந்து தான், நான் இந்த ஜாதி தான், நான் இப்படி என்னோடய ஆரிஜின் இருக்குது அப்படின்ற இடத்திற்கு இவர்கள் நகர்கிறார்கள். இதுதான் ஒன்றிய அளவில் நடக்குது. தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இன்று திமுகவுடைய நிலைப்பாடாக எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 80% ஹிந்துக்கள் தாங்க இருக்காங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தாங்க. இப்போ அமைச்சர் பிடிஆர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஹிந்துக்களுக்கும் இந்து கோவில்களுக்கும் என்ன செய்தார்கள் இவர்கள், நாங்கள் செய்ததை விடையாக செஞ்சுறாங்க அப்படின்ற இடத்திற்கு நகர்றாரு. கோவிலுக்கு செய்கிற வேலையோ அல்லது ஹிந்துக்களுக்கு செய்வதோ என்னை விட என் குடும்பத்தை விட இவர்கள் செய்து விட்டார்களா அப்படின்ற இடத்துக்கு நகர்றார். ஆக
நாங்கள் ஒன்றும் எதிரி இல்லை, நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், நாங்களே வந்து ஹிந்து தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து திமுக தரப்பில் இருக்குது. சரி, திமுக தரப்பில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அதிமுகவில் அது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கிறவங்க யாகம் பண்ணுவாங்க, அவங்க ஜெயிலுக்கு போனால் கூட கோவிலில் உருண்டு கொடுப்பாங்க, மண் சோறு சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அது வந்து டீஃபால்ட்டாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த டோனை வந்து திமுக தரப்பில் இருக்கிற பல்வேறு நபர்களும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்தது, எலெக்ஷனுக்கு பின்னால் எடுத்தது, அதுக்கு அடுத்து பார்த்தா சேகர்பாபு அவர்களுக்கான முக்கியத்துவம். இன்றைக்கி வந்து அறநிலையத்துறையை பற்றிய செய்தி தினமும் வருது, தினம் அறநிலையத்துறை சார்ந்த செய்தி வருவதை போல் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் பாஜக தந்த அழுத்தம், அதற்கு வந்து கவுண்டர் பாலிடிக்ஸ் வைக்கிறாங்க திமுக அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படலாம். அவர்களுடைய அம்புகளை சிதைப்பதற்கான எதிரம்பு இது, அப்படிதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிச்சயமாக ஒரு வாதம் வைக்கப்படும். ஸோ அப்படியான ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே போகும்போதும் கூட அது அந்த வழிமுறையை, நானும் ஹிந்து தான் என்ற வழிமுறையை, அல்லது ஹிந்துவுக்கு அனுசரித்து போகிற எக்ஸ்பிளனேட்ரியாக எங்கள் வீட்டில் இருப்பவர்களெல்லாம் சாமி கும்பிட்றாங்க, அல்லது எங்களுக்கு வந்து விரோதம் இல்லை, எங்களில் நாங்களே வந்து பலகாலமாக கோவிலுக்கு எல்லாம் செஞ்சிட்ருந்தோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையிலேயே கூட கோவில்களுக்கான அந்த புனரமைப்பு போன்ற விஷயங்களை அறிவித்திருந்தார்கள். முதல் பட்ஜெட்டிலும் அது முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இதெல்லாம் தப்பா சரியா அப்படின்றதை தாண்டி இதை நோக்கி நகர்த்தப்படுகிறார்கள்ங்கிறதா மிக முக்கியமானது. வேலை கையில் பிடித்தது, திமுக மட்டும்தானாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம். நாம் தமிழர் வந்து முதல்ல முருகன் அப்படின்ற ஒரு கடவுளை முன்வைத்தார்கள். அப்போ வந்து தமிழ் கடவுள் தானே, அவர் வந்து மிச்ச கடவுள்களை போல அல்ல, அவர் வெளியூர்லேருந்து வந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த வாதம் முன்வைக்கப்படும் போது எல்லாருக்குமே அது ஓகே, தமிழ் கடவுள் முருகன் தானே, நம்ம எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் தானே, அதில் எதுவும் சிக்கல் இல்லை அப்படின்னு பலரும் அந்த டோன் இருந்தாங்க. அது அங்கேருந்து நகர்ந்து சிவனுக்கு போச்சு. சிவன், ஆதி சிவன், அவ வந்து சைவர்றவர், ஸோ சிவனையும் வணங்கலாம் அப்படின்னாங்க. இதுவரை வந்து ஓகே, எதுவும் சிவனுக்கான, தமிழுக்கும் சிவனுக்குமான நெருக்கம் ஜாஸ்தியாக இருந்தது, அதை ஓகே அப்படின்ற டோனை புரிஞ்சுக்கிறதுக்கான இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்து அதை இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போனாங்க. மகாபாரதம் நடந்தது உண்மைதான், ஆனால் அது நடந்தது நம்ம ஊரில் அப்படின்ற இடத்துக்கு நகர ஆரம்பிச்சாரு. ஆக மகாபாரதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலைக்கு அவர் போகிறார். இன்னொரு பக்கம் மாயோன் அப்படின்னு சொல்கிறார், கண்ணன்னு சொல்வது அல்லது வந்து கிருஷ்ணர்னு சொன்னால் அது வந்து வேறு கடவுளாக தெரியும்னோ, மாயோன் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அது எங்கள் மாயோன், எல்லாமே எங்கிட்ட இருந்தான் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற இடத்திற்கு நான் இருக்கிறார். அவர் தன்னை நான் ஹிந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவர் சொல்கிறார், நான் தமிழர்கள் ஹிந்து இல்லை அப்படின்றதில் இன்னும் அவர்களுக்கு குழப்பம் வந்துடல, ஆனால் தமிழர்கள் ஹிந்துக்கள் அல்லன்னு சொல்லிட்டு அதில் நடைமுறையில் இருக்கிற கடவுள்களையும் வேதங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான நகர்வு. மகாபாரதத்தை ஏற்றுக்கிறாரு. கிருஷ்ணருங்கிறவர் வந்து நம்மூருக்கார ஒரு மாயோன் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நகர்கிறார். இதை சொன்னது யாருன்னு ஒரு பேட்டியில் கேட்கும்போது சொல்கிறாரு, ஒரு ஐயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அவரை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறார். ஆக இது எங்கு நகர்கிறது என்றால், சாஃப்டாக அந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது. இதோடு நின்றுச்சான்னு பார்த்தா மணியரசன் ஐயா தொடர்ந்து தமிழர்கள் ஹிந்துக்கள் இல்லைன்னு முழங்கிட்டு இருந்தார். இப்போ சீமானவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையில் குலதெய்வங்களை முன்னிறுத்தி மட்டும் பேசியிருந்தால், நாட்டார் தெய்வங்களை மட்டும் முன்னிறுத்தி பேசியிருந்தால் அது வேறாக இருந்திருக்கும். தமிழர்களுக்கு இந்த மாதிரியான அடையாளங்கள் கிடையாது. தமிழர்களுடைய மரபு என்பது குல தெய்வங்களை வணங்குவது தான், எங்கள் குலதெய்வங்கள் தான் எங்களுக்கு வந்து அடித்தளம், அந்த முறையில் தான் நாங்கள் வணங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு வேறு கடவுள்கள் இல்லைன்னு புள்ளி வச்சுருந்தாருன்னா அது வேறாக இருந்திருக்கும். அது நகர்ந்து இந்துத்துவ கூறுகளின் வேறு பகுதிகளை எல்லாம் ஏற்க தொடங்கினார். மகாபாரதம் இருக்குன்ற டோனுக்கு போகிறது, கடவுளுடைய பெயரை மாற்றி வணங்க தொடங்குவது, இப்படியான டோனுக்கு அது மாற ரெண்டும் ஒன்று தான். இவங்க இந்த பேர் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த பேர் சொல்கிறீங்க, அந்த தன்மையிலிருந்து பெருசாக வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் குலதெய்வம் மட்டும்தான் என்னோடது, நீ அதுக்கடுத்து வந்ததெல்லாம் ஒஞ்சாமி நீ வச்சுக்கன்னு சொல்லி அந்த சண்டையில் முழுமையாக நின்றிருந்தால் அது வேறாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தோர் எல்லாரும் வணங்கியது குலதெய்வ முறை தான், நாட்டார் தெய்வம் தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லி இருந்தால் அதில் நீயும் நானும் தான் போய் பூஜையே பண்ண முடியும். அதில் வந்து வெளியிலேருந்து எங்கிருந்தோ வந்தவரோ அல்லது இவர் தான் பெரியவர் என்றோ இல்லை, நம்ம சாமி நம்ம கும்பிட்டுக்கிறோம், நம்மளில் ஒருத்தர் போய் பூஜை பண்ணிக்கிடுவார் என்ற டோன் இருந்தது.
இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்த்தா மணியரசன் ஐயா. மணியரசன் ஐயாவும் இந்த பாலிடிக்ஸ்குள்ளே போகிறாரு. காலத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றம் வேணும், காலத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றம் வேணும், அதனால் நம்ம எல்லோரும் தமிழ் ஹிந்துன்னு நம்மளை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். தமிழர்கள் இந்துக்களே இல்லை என்று சொன்னது போய் இல்லை இல்லை, காலத்துக்கு ஏற்றால் போல் மாற்றம், நம்ம வந்து தமிழ் ஹிந்துன்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கலாம், ஆரிய ஹிந்து வேறு தமிழ் ஹிந்து வேறு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் காமன் பாயிண்ட்டில் மீட் பண்ணுற இடம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீ இந்து நானும் இந்து அப்படின்னு சொல்லுகிற இடம் வந்துருச்சுனாவே இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகாது, அந்த காமன் பாயிண்ட்லேயும் இணைஞ்சிடும், அப்படி தானே இயல்பா? ஸோ இதுதான் ஒரு ஒரு விஷயமாக இருக்குது. ஆக இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாஜக ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அரசியல் ரீதியான அழுத்தங்களின் வழியாகவும் அல்லது அரசியல் ரீதியாக வேறு வேறு வகையால் அவங்களோட ஒன்றுவதற்கு முயற்சி செய்பவர்களும் சேர்ந்து ஒரு பக்கம் அழுத்தங்களின் வழியாக, இல்லை நானும் இந்துன்னு சொல்லுவது தான் சரியான ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி நிறைய பேரும், அவர்களுக்கு வேறு வகையை உதவி செய்ய நினைக்கக்கூடிய பலரும் வேறு வேறு முகங்களின் வழியாக எல்லா ஆறும் போய் இங்கே போய் சேருது. இதுக்கு வந்து எத்தனோக்ரசி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையாக இருக்கிற மதம் தன்னை அதிகாரத்துக்கு வந்துட்டு அந்த அதிகாரத்தின் வழியாக அதை முன்னிறுத்தி கொண்டு போவது அப்படின்ற இடத்துக்கு நகருது. அப்போ இது ஒரு இந்துத்துவ தேசமாக மட்டுமே பார்க்கப்படுவதற்கான விதையை பாஜக விதைச்சிருச்சு. அதுக்கு பாஜகவை எதிர்ப்பவர்களும் ஈல்டாயிட்டிருக்காங்க. அதுதான் இதில் இருக்கிற முக்கியமானது. பாஜகவை எதிர்க்கிற எல்லாரும் இந்த டோன் எடுப்பதுங்கிறது இந்த எத்னோக்ரஸியை நோக்கி நகருவதாக இருக்கிறதுங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்ல வருகிற மிக முக்கியமானது. மம்தா உட்பட எல்லாருமே தன்னை ஹிந்து என்றும் எங்களோடையா அப்படின்ற மாதிரியான டோனுக்கும் தான் நகர்றாங்க. இது போகிற பாதை வந்து அந்த எத்னோக்ரஸியை நோக்கி நகருவது, இது சரியில்லை. இது பாஜகவுக்கு துணை நிற்பதை தாண்டி அந்த சித்தாந்தத்தை எல்லாரும் வேறு வேறு காரணங்களின் வழியாக ஏற்க தொடங்கிட்டாங்கன்னு வருது. இங்கே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு வேறு சண்டைகளை முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறது, அதற்கு எதிரான வேலைகளை செஞ்சிட்ருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை மட்டும் பார்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்தா ஓவராலாக இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுடைய டோன், ஒன்றிய அளவில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய டோனும் இந்த டோனில் போய் பேசுவது என்பது சரியானதா அப்படின்னு சுய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய நேரம் இருக்குது. இரண்டாக பிரிந்து இதில் இருக்கிற தவறுகளை இவர்கள் முன்வைக்கிற ஒரு 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 மதத்தை முன்வைக்கிற அரசியலையே உடைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா செகுலர் நாடு, இங்கு பல்வேறு மதங்கள் இருக்கிறது, பல்வேறு ஆட்கள் இருக்காங்க, பல்வேறு மொழியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு கல்ச்சர் தாங்கியவர்கள் இருக்கிறாங்க. இதில் இவங்க கன்சால்டேட் பண்ணுவதற்கான முயற்சியாக அதுதான் பிரச்சனைன்றாங்க. இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனையை பற்றி பேசுவது வந்து தேச விரோதம், நல்ல இந்தியர்கள் அதை பேச மாட்டாங்கன்ற மாதிரி வந்து ஒரு பாஜக தலைவர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிரச்சனையாக இல்லை, கோவில் திறக்கலைன்றதான் எனக்கு பிரச்சனை, இப்போ கேஸ் விலை வந்து 900 ரூபா போயிடுச்சுங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, பெட்ரோல் விலை 3 ரூபாய் தமிழ்நாடு அரசு குறைத்தும் 100 ரூபாயை தாண்டி போச்சு தமிழ்நாட்டில், அது எனக்கு பிரச்சனை இல்லை, டீசல் விலை உயர்ந்ததை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கோவிலை ஏன் திறக்கலை, கோவிலை ஏன் திறக்கலைன்னா ஒன்றிய அரசுடைய சட்டத்தின் வழியாகத்தான் திறக்கலைன்னு பதில் சொல்லிட்டாங்க. ஆனாலும் கோவில் திறப்பது தான் மிக பிரதானமான பிரச்சனைன்னு மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு பலகாலமாக புரியலை, இங்கு இருப்பவர்கள் பேசுகிற அரசியல் மனுஷனை வந்து காரேத்தி கொள்ளுகிறார்கள், அந்த 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 மினிஸ்டர் பையன் இருக்கிறதாக வீடியோ ஃபுட்டேஜ் வருது, அதை பற்றிய கேள்விகள் வருது, அங்கே இருக்கிற விவசாயிகள் சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் அங்கே இல்லைன்னு சாதிக்கிறாங்க, அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர் இல்லைன்னு சாதிக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. கொடூரமான ஒரு தாக்குதல் நடக்குது, கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள், அதில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் சுடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. அப்போ இப்படியான ஒரு சூழல் இருக்குது. மனுஷனை பூரா அந்த கட்சிக்காரர்கள் கொள்வதற்கு எந்த தயக்கமும் பண்ணல, ஆனால் கடவுளை காப்பாற்றப் போகிறேன் என்கிறார்கள். கடவுள் தான் மனுஷனை காப்பாற்றும் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் எங்கள் வீடுகள்லாம் சொல்லுவாங்க, கடவுள் தான் சாமி தான் மனுஷனை காப்பாற்றும்னு. இந்த மனுஷங்கள்லாம் கடவுளை காப்பாற்ற போகிறோம்னு கிளம்புறாங்க. மனுஷனை கொள்ளும்போது அதற்காக குரல் கொடுக்குற ஆட்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படுது. அந்த கட்சியில் இருந்து குரல் கொடுத்த சிலர் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். மேனகா காந்தி பையனுக்கு மேலாம் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்ன ஒரு டோனில் போய்கிட்டுருக்குன்றதான் கேள்வியாக இருக்கிறது. அடிப்படை மனிதத்தை மறந்து மதத்தை தூக்குவதால் என்ன பலன் இருக்க போகிறது? அர்ஜுன் சம்பத் வந்து தவறான செய்தி ஒன்று தூக்கி போடுறாரு.
முஸ்லீம்கள் வந்து கருத்தடை மாத்திரை கொடுத்தாங்க, அந்த கருத்தடை மாத்திரை வந்து பிரியாணியில் கலந்து கொடுத்தாங்கன்றாரு. அப்படி வந்து சயின்ஸே இல்லை. இனிமேல் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆராய்ச்சி செய்து அது மாதிரி ஏதாவது சயின்ஸ் கொண்டு வந்தாருன்னா தான் உண்டு. சிங்கப்பூர் இது ஸ்ரீலங்காவில் இது போல் நடந்துருச்சு. அவங்க வந்து பிரியாணி கடையை திறந்து அங்கே இருக்கிற இலங்கை தமிழர்கள் மீது அப்படிலாம் செய்கிறாங்க, அவர்களை வந்து அழிக்க பார்த்தாங்க முஸ்லீம்கள்னு பொய் சொல்கிறாரு. அது ஒரு பொய்யான செய்தி, வதந்தி. அந்த மாதிரியான ஒரு மாத்திரையின் வழியாக பிரியாணி கொடுத்து 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 ஒருத்தருடைய பொட்டன்ஷியை காலி பண்ணுறதுக்கான எந்த விதமான விஷயமும் இல்லை, கருத்தடை செய்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு அறிவியல் உலகம் மிக தெளிவாக சொல்கிறது. அப்படி ஒரு சம்பவமும் அங்கே நடக்கலை. ஃபேக் நியூஸை மையப்படுத்தி அதை பொதுவெளியில் சொல்கிறாரு. இப்படி வெறுப்பை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீங்கள் அந்த வெறுப்பை நேரடியாக விதைக்காமல் மறைமுகமாக சாஃப்ட் டோனில் அதற்குள்ளே போவதும் கூட இட் இஸ் அ ட்ராப். அந்த ட்ராப்பை இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு கட்சிகளும் எடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ட்ராப்பாக அமையும். ஸோ ஹேட்டடை விதைக்கும் போது, மதத்தை முன்னிறுத்தும் போது, அதற்கு எதிராக பேசுவது தான், அதை எதிர்த்து தைரியமாக செக்யூலரிசம் தான், மதச்சார்பின்மை தான் மிக முக்கியமானது, இங்கே இருக்கிற மனிதாபிமானம் தான் மிக முக்கியமானது, மனுஷன் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து தான் என் பிரச்சனைகள்லாம், உங்களுடைய கதைகளெல்லாம் அப்படின்னு பேசுவது தான் சரியான டோனாக இருக்கும். அந்த டோன்லேருந்து மொத்த இந்தியாவும் விலகிறது. ஏன்னா இந்துத்வா பாலிட்டிக்ஸ் பேசுகிற பாஜக வெல்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு நம்மளால் போகவே முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, நம்ம அந்த பாலிட்டிக்ஸுக்கு நகராத வரை போக முடியாதுங்கிற புரிதலின் வழியாக அதை ஏற்படுத்துகிறார்கள். இது மேலும் மேலும் அந்த வெறுப்புணர்வுக்கு, வெறுப்பை கக்குகிற பல வேலைக்கு, இப்போ இந்த விவசாயிகளை கொண்டா அதை பேசாமல் கடவுள் பிரச்சனையை பேசுகிற இந்த மாதிரியான டோனுக்கு, மனுஷனை மறந்துட்டு சாமியை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுகிற டோனுக்குள்ளேயே இது தள்ளிக்கிட்டே இருக்கும். அது அரசியல் ரீதியான சரியான நகர்வான்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. நன்றி.